Hi friends, welcome back to our channel. Dear mom. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கிறது வந்து ஒரு சண்டே vlog தான். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நாங்க வந்து வெளிய வந்து ஷாப்பிங் கிராசரிஸ் ஐட்டம்ஸ்ல வாங்க வேண்டியது இருக்கு, வாங்க போறோம். பிளஸ் லஞ்ச், குக்கிங் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பெட் ஷாப் போனோம். அங்க வந்து ஆக்சுவலி எங்களுக்கு வீட்டுல ஃபிஷ் அக்வேரியம் இருக்கு, அதுக்காக ஃபுட்டு வந்து ஃபிஷ்ஷோட ஃபுட் தீர்ந்துருச்சுன்னா நாங்க வாங்குறதுக்காக ஃபிஷ் ஃபுட் வாங்குறதுக்காக போனோம். அந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ் இருந்தது. அங்க என்ன பார்த்தோம்னா அக்வேரியம்ல வைக்கிற ரியல் பிளான்ஸ் அங்க இருந்தது. பாருங்க, எங்க வீட்டுல வந்து ரியல் பிளான்ஸ் கிடையாது, ஆர்டிபிஷியலா தான் நாங்க வச்சிருந்தோம். சரி, அது வாங்கலாம்னு ஒண்ணு வாங்கினோம். இன்னொரு ஃபிஷ்ல வந்து ஃபைட்டர் ஃபிஷ் மட்டும் தனியா இருக்கும் எங்க வீட்டுல. சோ அதுக்கும் ஒரு பிளான்ட், அந்த ஃபிஷ்ஷுக்கும் ஒரு பிளான்ட் வந்து வாங்கணும். அப்புறம் ஃபிஷ் ஃபுட்டும் அங்கிருந்து வாங்கிட்டு நாங்க கிளம்பிட்டு வந்திருந்தோம். இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெரிய ஹோல்சேல் ஹைப்பர் மார்க்கெட் சொல்லலாம். ஃபுல்லாக எல்லாமே எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும். ஸோ அது வாங்குறதுக்காக நாங்கள் அங்கே வந்திருந்தோம். ட்ராகன் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அங்கே கிடைக்கும். நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குற மாதிரி பிளான்ஸ், இல்லை பால்கனி டெரஸில் வச்சு வளர்க்குற மாதிரி பிளான்ஸ்லாம் அங்கே நிறையா இருந்தது. நாங்கள் வந்து அந்த பேம்பு பிளான்ட் இருக்க பாருங்க, அதுதான் எடுத்தோம். பேம்பு பிளான்ட் தான் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக அந்த கேக்டஸ் பிளான்ஸ் அங்கே தான் இருக்கும், அதுவும் ஒன்று வாங்கினோம். ஃபிஷ்லாம் பாருங்க, இந்த மாதிரி அவங்களே அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக இது பண்ணி பேக் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வாங்கலாம். இந்த சால்மன் ஃபிஷ் பாருங்க, நீட்டாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஃபுல் ஃபிஷ் இருக்கும், இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்து நீட்டாக வந்து கட் பண்ணி நீட்டாக கொடுத்துருவாங்க. அப்புறம் நாங்கள் வந்து இந்த ப்ரான் தான் வாங்கினோம். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, அந்த ப்ரான் தான் நாங்கள் வாங்கினோம். அப்புறம் மதியானத்துக்கு செய்கிறதுக்கு இந்த ப்ரான் தான் வாங்கினோம். நம்ம எடுத்து கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி பில் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர வழியில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெயின்ஃபால் இருந்தது, நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டர் ஃபிஷ்ஷுக்காக நாங்கள் ஒரு செடி வாங்கியிருந்தோம், அதை வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி நான் வச்சுட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஃபைட்டர் ஃபிஷ் இருக்கு, நல்ல டார்க்கு, நல்ல வைப்ரண்ட் ப்ளூ கலர் இது. இதுதான் அந்த ஃபிஷ்ஷோட ஃபுட்டு, ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். இந்த ஃபைட்டர் ஃபிஷ்க்கு பார்த்தீங்கன்னா தனியாக தான் கோல்ட் ஃபிஷ் கொடுக்குற ஃபுட்டு வந்து வராது, இதுக்கு தனியாக வாங்கணும். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த செடியை வந்து இதுல தான் வைக்க போறோம். இது வந்து ரியல் பிளான்ட். வாக்கு பிளாஸ்டிக் கேக்கிய விட்டுருந்தியா? பார்க்கவே அழகாக இருக்குது இல்லையா? அது வச்சோன்னே ஆக்சுவலி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 7 கோல்ட் ஃபிஷ் இருக்கு. பின்னாடி இருக்க பாருங்க அந்த வயலட் கலரில் அந்த பிளான்ட் தான். அது ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு, அது ரியல் பிளான்ட் கிடையாது. சரி, அதனால தான் நாங்கள் ரியல் பிளான்ட் ஒன்று வாங்கினோம். இந்த பேம்பு பிளான்ட் வந்து நான் வந்து டிவி ஸ்டாண்ட் கிட்ட வச்சுட்டேன், டிவி கிட்டே வச்சிருக்கேன் நான். இந்த கேக்டஸ் பிளான்ட் ஒன்று வாங்குச்சு, அது வந்து ஆல்ரெடி இருந்தது வந்து இந்த மாதிரி இதாயிடுச்சு. செடி வந்து ஒன்றும் வரல, அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. அதனால இன்னொன்று வாங்கிட்டு வந்து வச்சிருக்க. கேக்டஸ் கலெக்ஷன்ஸ், இது எல்லாமே கேக்டஸ் பிளான்ட் தான். இது எல்லாமே குட்டி குட்டி சின்ன சின்ன மினி பாட்ஸ்ல இருக்கிற கேக்டஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து கேக்டஸ் பிளான்ட்டோட வெரைட்டிஸ், இது எல்லாமே கேக்டஸ் பிளான்ட் தான். சரி, ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு நம்ம கலெக்ட் பண்ணி ஒன்று ஒன்றும் வாங்கி வச்சுருக்கேன். அது
போயிட்டு வந்தக்கப்புறம் ஃபிஷ்க்கு வாங்கின பிளான்ஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு ஃபிஷ் டேங்க்ல அந்த மத்தது எல்லாமே எடுத்து வச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ வாங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம் இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா பிரான் பிரியாணி தான் செய்ய போறோம் ஏற்கனவே பிரான் வாங்குனத பாத்துட்டீங்க தேவையான இதெல்லாம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன் பிரான பாருங்க க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான இது எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா போயிட்டு வந்ததே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து சிம்பிளா வந்து பிரான் பிரியாணியும் தயிர் பச்சடியும் மட்டும்தான் செய்ய போறேன் நான் இப்போ நாளைக்கு வேற இங்க ஒரு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு ஆனுவல் எக்ஸாம் ஒன் இயர் கழிச்சு ஸ்கூல்ல போய் நாளைக்கு தான் எழுத போறாங்க போன மார்ச்ல அவங்க ஸ்கூலுக்கு போனது நாளைக்கு தான் எக்ஸாம் வந்து ஸ்கூல்ல போய் எழுத போறாங்க ஆனுவல் எக்ஸாம் ஆமா அதாச்சும் வாங்கும் போது எவ்வளவு பெரிய ப்ரானா இருந்தது இப்ப கிளீன் பண்ணா பாருங்க சரி எவ்வளவு சின்னதாயிருச்சு ப்ரானை வந்து நம்ம சேர்த்துக்கோம் இதுதான் எங்க ஸ்விம்மிங் பூல் பாருங்க Thank you.
ஓகேங்க இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இப்படி தான் போச்சு எனக்கு இந்த சண்டே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலை see you later guys bye